உத்தரப்பிரதேசம் வாரணாசி விஸ்வநாதர் கோவில் அருகே ஞானவாபி மசூதி உள்ளது. இதன் வெளிப்புற சுவரில் சிங்கார கௌரியம்மன் சிலை இருக்கிறது. ஆண்டுக்கு ஒருமுறை பூஜை செய்ய அனுமதி உள்ளது. தினசரி அனுமதி வேண்டும் என்று வாரணாசி கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. மசூதியில் கள ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்ட கோர்ட் 5 பேர் குழுவை அமைத்தது. 17 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. பலத்த பாதுகாப்புடன் மசூதியில் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதை வீடியோவாக பதிவு செய்தனர். இப்பணி முடிந்த நிலையில் மனுதாரரின் வக்கீல் சுபாஷ் நந்தன் சதுர்வேதி பரபரப்பு தகவலை வெளியிட்டார். மசூதி குள்ளத்தில் நீரை வற்ற வைத்து ஆய்வு நடந்தது. இதில் சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது என கூறினார். இதன் மூலம் அந்த இடத்தில் இந்து கோயில்தான் முதலில் இருந்ததாக ஒரு தரப்பினர் கூறி வருகின்றனர். பதற்றம் நிலவுவதால் சம்பந்தப்பட்ட பகுதியை சீல் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. சிவலிங்கம் கிடைத்ததாக சொல்வதில் உண்மை இல்லை என்று மசூதி நிர்வாகம் கூறியுள்ளது. குழுவுக்கு தலைமை தாங்கிய மாஜிஸ்ட்ரேட் ஆய்வு முடிவுகள் ரகசியமானவை. இதை கோர்ட்டில்தான் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது வெளியில் சொல்ல முடியாது என கூறிவிட்டார். ஆய்வு அறிக்கை வீடியோ ஆதாரம் இன்று கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்படும். அதன் பிறகே உண்மை தெரியும். ஆய்வு முடிவை நிறுத்தி வைக்க சுப்ரீம் கோர்ட்டை மசூதி நிர்வாகம் நாடியுள்ளது.